ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எல்சி லைஃப் கிரியேஷன். நான் உங்கள் ஜீவா. அந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் ஒரு ட்ரெண்டிங்கான ரீல்ஸை பற்றி தான் எப்படி எடிட் பண்ணது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் டெலிகிராமில், அதை பார்த்துட்டு நிறைய பேர் இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணிங்கன்னா அந்த டியூட்டோரியல் மட்டும் போடுங்களான்னு கேட்டிருந்தாங்க. அதனால தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வேறு எதுவும் இல்லை, நம்ம விருமாண்டி சாங்ஸ் வச்சு அந்த ரீல்ஸ் லைன் பை லைனாக ஃபோட்டோஸ் மூவ் ஆகிற மாதிரி தான் எப்படி எடிட் பண்ணதுன்னு பார்க்க போகிறோம். அதேமாரி நம்ம போன வீடியோ இதை பற்றி பார்த்துருந்தோன்னு கேட்டிங்கன்னா, குடியரசு தினத்துக்கு பேனர் எடிட் பண்ணி போட்டிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலாம், மேலே கார்ட்ஸில் தரேன், அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டனுக்கு தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே பெல் பட்டனை ஆல் நோட்டீஸ் செட் பண்ணிச்சுங்க. அப்போ தான் நம்ம எப்பப்பெல்லாம் வீடியோ போடணும் அப்பப்போ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் சிறந்த முறையெல்லாம் எடிட்டிங் கற்றுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தா மட்டுமே இந்த வீடியோவில் நம்ம அலிட் மோஷன் வச்சு தான் எடிட் பண்ணியிருப்போம். அலிட் மோஷன் லாஸ்ட் வெர்ஷன் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன், மறக்காமலாம் டவுன்லோட் பண்ணி அதை யூஸ் பண்ணுங்கள். அதில் வந்து நிறைய எஃபெக்ட்லாம் இருக்குது, அந்த 3D எஃபெக்ட்லாம் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலாம், மேலே கார்ட்ஸில் தரேன், அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அலிட் மோஷன் ஓப்பன் பண்ணணும், கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கான் மாரி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளஸ் ஐக்கான கொடுத்துங்க. நம்ம பிக்சர் டேப்பில் பார்த்த மாரி தான் இருக்கும், ஆனால் இதில் வீடியோ எடிட் பண்ணுறது நம்ம பிக்சர் டேப்பில் ஃபோட்டோ எடிட் பண்ணுவோம். இதில் நம்ம வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் உங்களுக்கு வேணும்னா அங்கே பார்த்தீங்கன்னா நிறையா ரேஷியோஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்மளுக்கு அந்த பென்சில் ஐக்கன் மாரி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 1080 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2340 நீங்கள் அந்த ரேஷியோ கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் ஃபோனோட சைஸ் ஃபுல் ஸ்க்ரீனு லெவலுக்கு அது வந்துடும். அதேமாரி பார்த்தீங்கன்னா கே 30 FPS அதுமாரி, அதுக்கப்புறம் பிளாக், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிரியேட் ப்ராஜெக்ட்னு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த சைஸ் கிடச்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு பட்டன் மாரி இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ரேஷியோக்கு, அதை நீங்கள் எனேபிள் பண்ணி விட்ருங்க. எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அது நம்மளுக்கு தெரியாது, அதனால் நீங்கள் கரெக்டாக அதை எனேபிள் பண்ணிட்டோனே அது உங்களுக்கு லைட்டாக தெரியற மாதிரி இருக்கும். அதுமாரி நீங்கள் செட் பண்ணுறேங்க. செட் பண்ணுறோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை ஓப்பன் பண்ணுறோம், நம்மளுக்கு சைஸ் கிடச்சிருது. இதுதான் நம்ம ஃபோனோட ஃபுல் ஸ்க்ரீன் சைஸு. இதில் நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் ஸ்டேட்டஸ் கூட நிறைய எடிட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுமாரி செட் பண்ணிட்டு கே ஒரு ப்ளஸ் ஐக்கான் மாரி இருக்கும் பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணிட்டோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆடியோ மாரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஆடியோவை ஆட் பண்ணிப்போம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணுவோம். ஏன்னா ஆடியோ ஆட் பண்ணால் ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியோக்குள்ளே போயிட்டு நம்ம எங்கே அந்த ஃபோல்டர் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறோமோ அதை நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டு அந்த ஆடியோவை ஆட் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோவும் உங்களுக்கு நான் டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் ஈஸியான முறையில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ நான் கரெக்டாக ஆட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கே ஒரு ப்ளஸ் ஐக்கான் மாரி இருக்கும் பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணால் மட்டும்தான் அந்த ஆடியோ வந்து நம்ம அந்த எடிட்டிங் பேஜில் ஆட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது கரெக்டாக ஆட் ஆகிடுச்சு. கரெக்டாக அது 30 செகண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை எரேஸ் பண்ணிக்கலாம், அதை கட் பண்ணி விட்ருலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 30 செகண்ட்ஸை கரெக்டாக செட் பண்ணிட்டேன். இப்போ ப்ளே பண்ணோன்னே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், அந்த சாங் உங்களுக்கு கேட்காது, ஏன்னா அது காப்பிரைட் ப்ராப்ளம் இருந்ததுனால நான் அதை மியூட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதை கரெக்டாக நான் செட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா திருப்பி நான் ப்ளஸ் ஐக்கானுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோ இல்லை நீங்கள் யார் ஃபோட்டோனா ஆட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த ஃபோட்டோஸ் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா இங்கே மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, நம்மளுக்கு ஃபோட்டோ மாரி போட்டிருக்கோம், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஃபோட்டோஸை உள்ளே போயிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஃபோட்டோஸ் இப்போ நான் எடுத்துக்கிறேன், இந்த ஃபோட்டோஸ் நான் எடுத்துகிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் எப்படி செட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா மேலே ஒரு நம்மளுக்கு 3 டாட் மாரி தெரியும் பார்த்தீங்களா, இந்த இடத்துல அந்த டெலிட் ஐக்கான் பக்கத்தில் அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு நிறைய பாப்பப் ஒரு சின்ன பாப்பப் மாரி வரும், அதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபில் காப்ரேஷன் ஏரியான்னு கொடுத்துருப்பாங்க, கப்போஷன் ஏரியான்னு, அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே கரெக்டாக செட் ஆயிரும். நீங்கள் எந்த ரேஷியோவில் கொடுத்துருக்கீங்களோ அந்த ரேஷியோ ஃபுல்லாகவே அது கரெக்டாக செட் ஆயிரும். இதுமாரி செட் பண்ணோடனே அங்கே பார்த்தீங்கன்னா மூவ் அண்டு டிரான்ஸ்ஃபேஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் தேர்ட் ஒனில் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ரைட் சைடில் தேர்ட் ஒனில் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நடுவில் அந்த பார் ஐக்கான் மாரி இருக்கும், அதை நீங்கள் வந்து நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணுற மாரி நீங்கள் அதை இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு அது பெருசாக மாரி இருக்கும் அந்த இமேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் லெஃப்ட் சைடில் அதை மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதுமாரி நான் கரெக்டாக செட் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ அளவு சைஸ் வேணுமோ அவ்வளோ அளவுக்கு நீங்கள் சைஸை கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இது வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுனால அந்த ஷேக்கிங் எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு அந்த ஃபோட்டோஸ் நிறைய மூவ் ஆகும். அதனால் இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்லேஷனில் போயிட்டு இந்த தேர்ட் ஒனில் அதில் நீங்கள் கரெக்டாக இப்படி எரேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மேலே ஒரு ஏரோ மார்க் மாரி இருக்கும், 4 ஏரோ மார்க் மாரி இருக்கும், அதை வச்சு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அந்த இமேஜை கரெக்டாக சென்டர் பாயிண்ட்டில் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். இதுமாரி செட் பண்ணிட்டு இல்லை எண்டில் ஸ்டார்டிங்கில் போயிட்டு நீங்கள் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் ஃபோட்டோஸை நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் ஃபோட்டோ இந்த இடத்துல இதுமாரி இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எண்டில் நம்ம அந்த ஃபோட்டோ கட் பண்ணுவோம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் ஸ்டார்டிங்கில் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அந்த பெருசாகிறதுல போயிட்டு நீங்கள் அந்த ஃபோட்டோ கொஞ்சம் பெருசாகிக்கிங்க, உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசாகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுமாரி அந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்லேஷன் அதில் ஃபஸ்ட் ஒனில் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கீ ஃப்ரேமை யூஸ் பண்ணிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இதில் பார்த்துருப்போம் கைன் மாஸ்டர் கீ ஃபேம் யூஸ் பண்ணி இதில் அலிட் மோஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுமாரி நம்ம அந்த அலிட் மோஷனை கீ ஃபேம் ஆட் பண்ணிவிட்டு
ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் ஒன்று பண்ணிக்கிறேன், அந்த இதை வந்து நான் லாஸ்ட் வரைக்கும் அதை மூவ் பண்ணிக்கிறேன், அந்த 30 செகண்ட்ஸ் வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏரோ மார்க்கு நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஏரோ மார்க் மாரி இருக்கும், அந்த எஸ்பெண்ட் பண்ணுற மாரி சிம்பிள் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு அந்த 30 செகண்ட்ஸ் வரைக்கும் அது எஸ்பெண்ட் ஆயிரும். இதுமாரி நம்ம கரெக்டாக செட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம அந்த கீ ஃப்ரேமை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த கீ ஃப்ரேமை நான் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா எண்டில் போயிட்டு அந்த ஏரோ மார்க் கொடுத்துட்டு ஒரு கீ ஃப்ரேமை ஆட் பண்ணிக்கலாம். இதுமாரி ஆட் பண்ணிட்டு அந்த கீ ஃப்ரேம் நடுவில் நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸ் மாரி தெரியுது பார்த்தீங்களா, அதில் போயிட்டு நீங்கள் நம்மளுக்கு எந்த சைடில் மூவ் ஆகணுமோ நம்மளுக்கு லெஃப்ட்லேருந்து ரைட் வரைக்கும் மூவ் ஆகணும், அதனால் நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடில் நல்லா ட்ராக் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக அந்த இடத்துல மூவ் பண்ணிக்கிறேன், கரெக்டாக நம்மளுக்கு ஒரு லைன் மாரி வரும் பாருங்க, அந்த லைன் கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்குதான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணிக்கிறேன், கரெக்டாக எண்டில் வரைக்கும் நான் போயிட்டு அந்த ஃபோட்டோஸை நான் கரெக்டாக அந்த மூவ் பண்ணிக்கிறேன். கரெக்டாக நீங்கள் ஒரு ஷேக்கும் இல்லாமல் கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், அந்த ஃபோட்டோ இமேஜ் லைனாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக எண்டுக்கு வந்துட்டோம், அந்த எண்டு கீ ஃபிரேமில் கரெக்டாக நம்ம இந்த இடத்துல செட் பண்ணிட்டு உங்களுக்கு சைஸ் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பெருசாக கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுமாரி நம்ம கரெக்டாக செட் பண்ணிட்டு அந்த லைன் கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்குதான்னு நீங்கள் செக் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும், நான் பே பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவ் ஆகிறது உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதுமாரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணுறங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 90 எஃபெக்ட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன ஷேக் எஃபெக்ட் மட்டும் கொடுத்துனா அந்த வீடியோ நம்ம ரீல்ஸ் கரெக்டாக ரெடி பண்ணிடலாம். அது சிம்பிளான ட்ரிக்ஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் ஃபோட்டோ லேயரை கிளிக் பண்ணிங்க, அந்த ஃபோட்டோ லேயரை கிளிக் பண்ணிட்டு அதிலே நம்ம எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் காட்டுற அந்த எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஒரு சூரியகாந்தி பூ மாரி இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட் எஃபெக்ட்னு உள்ளே போயிருங்க. அதுக்குள்ளே போயிட்டு நம்மளுக்கு எந்த எஃபெக்ட் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம ஒரு கலர் சேஞ்ச் பண்ணோம், அதனால் கலர் அண்டு லைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போயிட்டு நம்ம அந்த எஃபெக்ட்டுக்குள்ளே நிறைய எஃபெக்ட் இருக்கும், அதில் நம்ம எந்த எஃபெக்ட் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம்னு இல்லை. அதில் வந்து சேட்ரேஷன் அண்டு வைப்ரேஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து நம்மளுக்கு பிளாக் அண்டு ஒயிட் மாரி அந்த எஃபெக்ட் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கீ ஸ்க்ரோல் பண்ணே போனுங்க உங்களுக்கு அப்போ தான் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீ ஸ்க்ரோல் பண்ணே போனீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் ஒரு லேயர் மாரி இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. அதில் போயிட்டு நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸை நீங்கள் எல்லாத்துக்கும் செட் பண்ணிங்க. இதுமாரி செட் பண்ணிட்டு அதுக்கு ப்ளஸ் ஐகான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சேட்ரேஷன் இருக்கும் பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் ஒன்ல, அதை மட்டும் நீங்கள் மைனஸ் பண்ணிங்க, -100 செட் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் வந்து நம்மளுக்கு பிளாக்காக போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பழைய காலத்து வீடியோலாம் நம்மளுக்கு அந்த பிளாக் கலரில் இதுமாரி வரும், அதனால் நம்ம அதுமாரி கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். இதுமாரி செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் கரெக்டாக அது செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கீ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, யாரும் ஃபாலோ பண்ணிச்சிங்கன்னா மறக்காமல் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்க. ஏன்னா ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணிச்சாலும் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணணும்பா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் ஐகான் மாரி இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. ஏன்னா அதில் நம்ம ஒரு ஷேப்ஸ் மாரி ஒன்று ஆட் பண்ண போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஷேப்ஸ் நிறையா கொடுத்துருப்பாங்க, அதில் ஸ்கொயர் ஷேப்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்கொயரை கரெக்டாக சூஸ் பண்ணிட்டு அதை நம்ம ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துடலாம். அதேமாரி நம்ம 3 டாட் மேலே கொடுத்துருப்போம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எப்படி அதை சேஞ்ச் பண்ணுமோ அதேமாரி இதையும் பண்ணிக்கலாம். அந்த ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க, ஃபில் காம்போசிஷன் ஏரியா அதை கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே அது டிஸ்பிளே ஆகும். இதையும் நம்ம வந்து 30 செகண்ட்ஸ் வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுமாரி கரெக்டாக ட்ராக் பண்ணிட்டோன்னே அதேமாரி மூவ் டவுன் அந்த ஏரோ மார்க் கொடுத்துட்டு அதை ஃபுல்லாக நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அந்த 30 செகண்ட்ஸ் வரைக்கும் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட்டுக்குள்ளே போயிடலாம். நம்ம ஃபஸ்ட் எடுத்தோன்னா அந்த கலர் ஸ்கொயரில் ஆட் பண்ணியிருப்போம், அதில் நீங்கள் எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு அதில் பார்த்தீங்கன்னா காப்பி பேக்ரவுண்டும் ஒன்று இருக்கும், அது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டுக்கு பக்கத்தில், அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்க. அதில் பார்த்தீங்கன்னா காப்பி பேக்ரவுண்டுன்னு இருக்கும், அதை நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு அந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதை ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்தீங்கன்னா அது காப்பி பேக்ரவுண்ட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதை கரெக்டாக செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த எஃபெக்ட்குள்ளே போயிட்டு சாரி அந்த ஸ்கொயர்க்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்குள்ளே போயிட்டு நம்ம அந்த ஸ்கொயர் ஷேப் ஆட் பண்ணியிருப்போம். அதில் வந்து கலர் கரெக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தா இப்போ அதேமாரி கலர் அண்ட் லைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் அதுக்கப்புறம் தேர்ட் ஒன்ல கலர் டெம்பரேச்சர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணிட்டோன்னே நம்மளுக்கு அது ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ்னு கேட்கும், அதில் நீங்கள் நிறைய செட்டிங்ஸ் இருக்கும், நம்ம அது ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸே கொடுத்துப்போம். இதுமாரி கொடுத்துட்டோடனே நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த கலர் டெம்பரேச்சரே அந்த கண்ணு மாரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் வந்து 3 கோடு போட்ட மாரி இருக்கும், 3 கோடு போட்ட மாரி, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அதில் டெம்பரேச்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் அந்த ஸ்ட்ரென்த் டெம்பரேச்சர்னு இருக்கும், அதில் ஃபஸ்ட்டு ஒன்று டெம்பரேச்சரை வந்து நீங்கள் ஒரு 5850 செட் பண்ணி வச்சுருங்க, கரெக்டாக அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், கலர் கொஞ்சம் கரெக்ஷன் ஆன மாரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 5850 செட் பண்ணி வச்சுக்கிறேன், இது ரொம்ப போதே அவ்வளோ, நீங்கள் கரெக்டாக அந்த மிட் பாயிண்ட் மாரி வரும், 5850 இல்லை 60 அதுமாரி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டென்ச்சின்னு ஒன்று ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை கரெக்டாக செட் பண்ணிப்போம் ஃபஸ்ட் எடுத்தோன்னே, இதுமாரி செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டென்த்தில் போயிட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே அது நீங்கள் கரெக்டாக எனேபிள் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்குள்ளே போயிட்டு இது வந்து ஒரு 97.7 அதுமாரி செட் பண்ணி வச்சுக்கலாம், ஏன்னா அப்போ தான் பார்க்குறது நல்லாயிருக்கும். ஒரு 97.7 அந்த ரேஷியோவில் நீங்கள் செட் பண்ணி வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதை கரெக்டாக அந்த இடத்துல செட் பண்ணிக்கிறேன், ஏன்னா நம்மளுக்கு ஒரு கலர் கரெக்ஷன் மாரி தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுற அந்த கலர் கரெக்ஷனே
இதேமாரி நீங்கள் கரெக்டாக அந்த இடத்துல 97.7 அதே தான் செட் பண்ணல, ஒரு 97.6 இல்லை 5 கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதுமாதிரி செட் பண்ணிட்டு இப்போ நம்ம அந்த கண்ணை ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு தெரியும் எந்த கலரு எவ்வளோ அளவுக்கு நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறோன்னு. இதுமாரி நம்ம கரெக்டாக செட் பண்ணுறோன்னு இப்போ பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே 90 இதில் வந்துருச்சு. இன்னும் ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணிப்போம். அந்த எஃபெக்ட்டுக்கு எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, திருப்பி நீங்கள் மீடியான்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் அந்த நான் டெலிகிராம் சேனலில் கொடுத்துருந்த அந்த இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சு இந்த இமேஜை எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாரி இந்த வீடியோ எடுத்துக்கலாம். இந்த வீடியோ நீங்கள் கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீன் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எப்படி கொடுக்கணும்னா, அதேமாதிரி 3 டாட் மேலே இருக்கும் பார்த்தீங்களா, அதிலே போய்ட்டு ஃபுல் ஸ்க்ரீன் அது கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக அது செட் ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுமாரி கொடுத்துருப்போம். அதேமாரி கொடுத்துட்டு அதை கரெக்டாக நீங்கள் எவ்வளோ பெருசு வேணால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கரெக்டாக அதை செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பிளெண்ட் அண்டு ஸ்க்ரீன் இருக்கும் பார்த்தீங்களா, பிளெண்ட் அண்டு ஒப்பாசிட்டின்னு இருக்கும். ஃபஸ்ட்டில் நம்மளுக்கு டார்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா டார்க்கன் அண்டு மல்டிப்ளே இருக்கும், சாரி மல்டிப்ளே அண்டு டார்க்னு இருக்கும். அதில் டார்க்னு நீங்கள் செட் பண்ணிக்கலாம் இல்லை மல்டிப்ளேயும் செட் பண்ணிக்கலாம். டார்க்கனை செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிளாக் அண்ட் கலரில் லைட்டாக தெரியும். அதே மல்டிப்ளே செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா டார்க்காகவே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா அது 90s எஃபெக்ட் மாரி இருக்கும். அதை நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிங்கன்னா அந்த பழைய காலத்து டிவிலாம் உங்களுக்கு ஒரு எரர் மாரி வரும், அதுமாரி தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதை கரெக்டாக செட் பண்ணிட்டோன்னே அதில் நீங்கள் மல்டிப்ளே சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக தெரியும்னா நீங்கள் அதில் லைட் டார்க்கன் செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்லா டார்க்காக தெரியணும் அதில் மல்டிப்ளே சூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் கரெக்டாக செட் பண்ணுறோன்னே இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு 90s எஃபெக்ட் கிடச்சிருது. இதுவே நம்ம கரெக்டாக அதை செட் பண்ணுறோன்னே அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம திருப்பியும் ஒரு ஷேக் எஃபெக்ட் மாரி கொடுக்க போகிறோம். அதுக்கு உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் கொடுத்துக்கலாம், அது வேணாம்னா நீங்கள் விட்டுருலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஷேக் எஃபெக்ட் எப்படி கொடுக்குறதுனால, திருப்பி நீங்கள் அந்த ஃபோட்டோ லேயரை கிளிக் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட்னு போயிடுங்க. எதுக்கு அந்த ஷேக் எஃபெக்ட்னா, கொஞ்சம் அப்படியே ஒரு ஷேக்காக அந்த ஃபோட்டோ மூவ் ஆகிற மாரி, அதனால தான் அந்த எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்லேஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போயிருங்க. அதுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ரேண்டம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்க. அதில் போயிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸை நீங்கள் கொடுத்துருங்க. இதுமாரி நம்ம செட் பண்ணிட்டோன்னா அந்த ரேண்டம் டிஸ்பிளேன்ட்ட நீங்கள் எதுவுமே பண்ண தேவை, அதில் டிஃபால்ட்டாக இருக்கிறதே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் 50-50 இருக்கும். அதேமாரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கலாம். 50-50னா அந்த ரேஷியோ சொல்கிறேன் நான். இப்போ நீங்கள் அதை கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக மூவ் ஆகிற மாரி ஷேக் எஃபெக்ட் மாரி வரும், அது அப்படியே அந்த 90s எஃபெக்ட்டு கரெக்டாக இருக்கும். அதனால நீங்கள் இந்த எஃபெக்ட் கொஞ்சம் ஆட் பண்ணால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் கரெக்டாக அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுமாரி நம்ம கரெக்டாக செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, நம்மளோட இன்ஸ்டாகிராம் லோகோ ஒன்று ஆட் பண்ணிப்போம். அதேமாரி உங்களுக்கு உங்கள் சேனலோட லோகோ ஆட் பண்ண தெரியலன்னா, நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து எப்படி லோகோ ஆட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, அதேமாரி நீங்கள் அந்த ப்ளஸ் ஐக்கானுக்குள்ளே போயிட்டு அந்த மீடியாக்குள்ளே போயிட்டு நம்ம இதுமாரி ஒரு லோகோ ஆட் பண்ணிக்கலாம். இந்த லோகோ பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதுமாரி உங்கள் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ரீல்ஸ் போடுறவங்களாக இருந்தால் சரி, இந்தமாரி லோகோஸ்லாம் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தெரியலன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மேலே கார்ட்ஸில் ஒரு வீடியோ இருக்குது, அதுக்கு தனியாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அது எப்படி நம்ம ஒரு சோஷியல் மீடியாவுக்கு ஒரு வாட்டர் மார்க் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலனா, மேலே கார்ட்ஸ்லேயும் இறக்கி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பார்க்குறது நல்லாயிருக்கும். இதுமாரி அந்த லோகோவை நீங்கள் சின்னதாக செட் பண்ணிவிட்டு அதை எந்த இடத்துல நீங்கள் செட் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல கூட செட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து நீங்கள் அதை மேலே கரெக்டாக செட் பண்ணிங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் இருந்தால் அது கரெக்டாக தெரியும். உங்களுக்கு அது மேலே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக தெரியும். அதையும் நீங்கள் ஃபுல் வந்து ட்ராக் பண்ணி வச்சுருங்க. அந்த நம்ம லோகோ ஆட் பண்ணியிருப்போம்ல, அதை வந்து நீங்கள் ஒரு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் கரெக்டாக அதை ட்ராக் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக செட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மளுக்கு வீடியோ ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மேலே ஒரு எக்ஸ்போர்ட்டிங் மாரி சிம்பிள் இருக்கும், அந்த செட்டிங் கீர் ஐக்கான் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அதுதான் எக்ஸ்போர்ட்டிங் பண்ணுறது. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த வீடியோஸுக்குள்ளே நீங்கள் போயிருங்க. அந்த வீடியோஸில் நீங்கள் எவ்வளோ சைஸ் அந்த ஃபைலோட சைஸ் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கும், அதில் வந்து 23.7 MB கொடுத்துருப்பாங்க. அது நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறதா இருந்தால் நம்ம வந்து எப்போதும் 50 MB தான் அது இதை யூஸ் பண்ணுற மாரி இருக்கும். அந்த ஸ்டேட்டஸ் அளவே 15 தான். அதனால் நீங்கள் அந்த குவாலிட்டியை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இதில் கம்மி பண்ணுறதுனால நம்மளுக்கு அந்த மேலே 1 MB கம்மியாகும். இதுமாரி நம்ம இப்போ வந்து 14.7 MB அதை செட் பண்ணியாச்சு. அதனால் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்போர்ட்டிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கொஞ்சம் கிளியராகவும் இருக்கும் ஃபோட்டோஸு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டிங்கான ரீல்ஸ் எப்படி எடிட் பண்ணதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது இதேமாரி நம்ம ட்ரெண்டிங்கான ரீல்ஸை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காமலாம் கே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக மறக்காமலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குன்னா ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமலாம் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கே ரெட் கார்ட் பட்டன் இருக்கும், தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே பெல் பட்டனை ஆல் நோட்டிஃபை செட் பண்ணிச்சிங்க, அப்போ தான் நம்ம எப்போ எப்போலாம் வீடியோ போகிறோம் அப்பப்போ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாரி வரும். ஏன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் சரி, கே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமலாம் ஃபாலோ பண்ணிங்க. அதுக்கப்புறம் நம்ம டெலிகிராம் சேனலில் மறக்காமலாம் ஜாயின் பண்ணிங்க.